بسم الله الرحمن الرحيم. எல்லோரும் அல்லாஹ்வை நம்புகிற மக்கள் தான், எல்லோரும் அல்லாஹ்வை விசுவாசித்த மக்கள் தான். ஆனால் அந்த விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், என்னுடைய ரப் என்னை நிச்சயம் சொர்க்கத்திற்கு உரியவன் தானா என்று சோதிக்கிறான். நான் என்னுடைய ரப்பை உறுதியாக நம்பியவன், எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் துச்சமாக மதிக்கிறவன் நான். காரணம், என்னுடைய இறைத்தூதர் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை குறித்து நமக்கு சொல்லி தந்தார்கள். ரப்பு யார் தெரியுமா? உங்களில் யாரை அதிகம் அதிகம் அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கின்றானோ அதற்கேற்றவாறு உங்களுக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் அடுக்கடுக்காக தருவான். ஈமானில் ஆட்டம் வருகிறதா? இறையச்சத்தில் ஏதாவது குளறுபடிகள் உண்டுமா? ஹிதாயத்து உறுதியாக இருக்கிறார்களா? அல்லது அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானே, இப்படிப்பட்ட நோய்களை தந்து விட்டானே, இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு நம்மை ஆளாக்கி விட்டானே என்று அல்லாஹ்வின் மீது நிராசை அடைகிறார்களா? அல்லது வந்த நோயை, வந்த துன்பத்தை, வந்த கஷ்டத்தை, வந்த மன உளைச்சலை, வந்த இடையூறை, வந்த இன்னபிற அநியாயங்களை, அக்கிரமங்களை எல்லாம் அந்த அடியானின் மீது எவ்வளவு பெரிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் கட்டவிழ்த்து விட்டாலும் சும்மஸ்தகாமு, என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான் என்று யார் உறுதியாக இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக்கத்து, அல்லாஹு தஆலா அந்த விசேஷமான அடியானுக்கு, எந்த விசேஷமான அடியானுக்கு, அல்லாஹுதான் என்னுடைய ரப் என்று கூறி அந்த அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில் உறுதியாக இருந்தானே அந்த இறை விசுவாசிக்கு, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக்கத்து, வானத்திலிருந்து அல்லாஹ் ஒரு விசேஷமான மலக்கை, இன்னாருடைய மகன் இன்னாருக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்து சொர்க்கம் வரை நான் எழுப்பும் பொழுது பயப்படுவார்கள் என்னுடைய இறை விசுவாசிகள். மறுமை நாளில் அந்த இறைவனுடைய நீதிமன்றத்தில் ஒரு சில மனிதர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற தண்டனையை பார்த்து அந்த இறை விசுவாசிகள் பயப்படுவார்கள். நீங்கள் அவர்களோடு பத்திரமாக அந்த மறுமை நாள் வரை வந்து சொர்க்கம் வரை இருந்து அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு கட்டளை பிறப்பித்து அந்த வானவர்கள் நம்மோடு இறங்குகிறார்கள். இறங்கும் பொழுது அந்த வானவர்கள் என்ன நம்மிடத்தில் சொல்லுவார்கள்? நமக்கு காது கேட்காது, அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வானவர்கள் உங்களிடத்தில் இப்படி சொல்லித்தான் வானத்தில் இருந்து இறங்குவார்கள். என்ன சொல்லி? அல்லா தகாஃபு வலா தஹசனூ, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் துக்கப்படாதீர்கள், உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், உங்களுக்கு எந்த துக்கமும் வேண்டாம். காரணம், நீங்கள் உங்களையெல்லாம் படைத்த அல்லாஹுவை ரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். மேலும் அவனை உறுதிபட நீங்கள் நம்பிய காரணத்தினால் உங்களுக்கு கவலை வேண்டாம், உங்களுக்கு துக்கம் வேண்டாம். மேலும் வாபுசிரு, உங்களுக்கு நாங்கள் ஒரு நற்செய்தி சொல்லுகிறோம். மாணவர்கள் சொல்லுவதை அல்லாஹு தஆலா தூதரின் மூலம் நமக்கு சொல்லி தருகிறான். உங்களில் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு இறை விசுவாசிக்கும் பிரத்யேகமான ஒரு மலக்கை நான் தீர்மானம் செய்து, நியமனம் செய்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த மலக்கு இப்படியெல்லாம் சொல்லுவார், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அபுசிரு, உங்களுக்கு நான் நற்செய்தி சொல்லுகிறேன், நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று அந்த வானவர் சொல்லுவாராம். அது மட்டுமல்ல, இப்படி நற்செய்தி சொல்லி திரும்ப போகிறவரா அவர்? அல்ல, நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வா ஃபில் ஆகிரா, இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பாதுகாப்பாக கொடுத்து பாதுகாக்கிறான் மறுமை வரை. மறுமை வரை பிறகு நமக்கு என்ன கவலை அன்பர்களே? அல்லாஹு தஆலா 19வது அத்தியாயத்தின் 96வது வசனம், இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வாமிலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஃபயஜ்அலு லஹும் ரஹ்மானு உத்தா, அல்லாஹ் நிச்சயம் அவர்களை அந்த நாளில் நேசிப்பான். ஈமான் கொண்டு நல்ல நல்ல அமல்களை செய்தால் அல்லாஹு தஆலா அந்த நாளில் நம்மை நேசிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான்.